Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறையின் அடிப்படையில் இந்த இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கம் தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அண்ணலாரின் அருமை தோழர்கள் என்ற தொடர் தலைப்பின் கீழ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அருமை சஹாபாக்களுடைய வாழ்வியல் தொடர்பான செய்திகளையும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளையும் நாம் தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அறிந்து வருகிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக செயல்படுவதையே தன்னுடைய வாழ்வியல் லட்சியமாக கொண்டு அதற்காக பல்வேறு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்ட ஒரு மனிதராகவும், இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்குரிய எல்லா வகையான முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடியவராகவும் வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு மனிதர் தான் ஹாலித் இப்னுல் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். இவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக இஸ்லாமியர்களை கருவறுப்பதற்காக நடைபெற்ற யுத்தங்களிலே கலந்து கொண்டு மிக கடுமையாக போராடியவர். முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக மிக கடுமையான முறையிலே களம் கண்ட ஒரு மனிதராக இருந்தவர் ஹாலித் இப்னுல் வலீத். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், உஹது போரில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட தோல்விக்கு எதிரிகள் தரப்பிலிருந்து இவருடைய முயற்சி மிக பிரதானமானது என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அழிவு ஏற்படுத்துவதற்காக செயல்பட்ட ஒரு மனிதராக திகழ்ந்தவர். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், அதன் காரணமாக அவர் இஸ்லாத்தை ஏற்றார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மாறியது, அண்ணலாருடைய அருமை தோழர்களுடைய பட்டியலில் இவர் இடம்பெற்ற பிறகு இவருடைய வாழ்வியல் சம்பவங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு சாதகமாக மாறின என்பது இவருடைய வாழ்விலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஸ்ரா மன்னருக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள், இஸ்லாமிய அழைப்பு கடிதம். இந்த கடிதத்தை எடுத்து செல்லக்கூடிய அல் ஹாரித் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் மூலமாகத்தான் இந்த கடிதம் கொடுத்து அனுப்பப்படுகிறது. அவர்கள் புஸ்ரா மன்னரை சந்திப்பதற்கு செல்லக்கூடிய அந்த வழியிலேயே பல்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாகாணத்துடைய ஆளுநராக கவர்னராக பதவி வகித்தவன் ஷஹரபில் இப்னு அம்ரு என்று சொல்லக்கூடிய ஒருவன், இஸ்லாமிய எதிரி. அவன் இந்த கடிதத்தை எடுத்து சென்ற அல் ஹாரித் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து கொலையும் செய்து விடுகிறான். தூதுவராக செல்லக்கூடியவரை கொலை செய்வது என்பது உலக அரசியல் அரங்கில் மிகப்பெரிய குற்றமாக இன்றளவும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டோடு பகிரங்கமாக போர் அழைப்பு விடுவதை விட தூதுவரை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கவலையும் கோபமும் அடைகிறார்கள். கடிதத்தை எடுத்து சென்ற ஒரு தூதுவர் கொல்லப்பட்டு விட்டார். இந்த பல்கா மாகாணத்துடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த ஷுஹரபில் இப்னு அம்ரு, அவன் எந்த பகுதிக்கு உட்பட்டவனோ அந்த பகுதியை எதிர்த்து களம் காண வேண்டும், போர் தொடுக்க வேண்டும் என்கிற அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வெகுண்டு எழுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்காக ஒரு படையை தயார் செய்கிறார்கள். அதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் மூத்தா போர் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் நிகழ்வு. உத்தம நபியின் உண்மை வரலாற்று தொடரில் நாம் இது பற்றியெல்லாம் விரிவாக பேசி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக ஒரு படையை தயார் செய்கிறார்கள். இந்த நிகழ்வை எல்லாம் புகாரியுடைய விரிவுரையாக இருக்கக்கூடிய ஃபத்ஹுல் பாரி என்கிற நூலிலும், வரலாற்று நூலாக இருக்கக்கூடிய ஜாதுல் மஹாத் என்று சொல்லக்கூடிய நூலிலும் நாம் இந்த போருக்கான காரணத்தை, இந்த நிகழ்வை எல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த சூழ்நிலையை தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3000 நபர்களை கொண்ட ஒரு படைப்பிரிவை தயார் செய்து அந்த படைக்கு 3 தளபதிகளை நியமிக்கிறார்கள். முதலாவதாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒருவரை அந்த படைக்கு தளபதியாக நியமிக்கிறார்கள்.
ஒருவேளை இவர் கொல்லப்பட்டு விட்டால், ஷஹீதாகிவிட்டால், இவரை தொடர்ந்து இந்த படையை வழிநடத்துவதற்காக ஜாஃபர் இப்னு அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தளபதியாக நியமிக்கிறார்கள். அவரும் கொல்லப்பட்டு விடுவார் என்று சொன்னால் அவரை தொடர்ந்து அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்பவர் இந்த படையை வழிநடத்தி செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மூன்று பேரையும் நியமிக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, படை புறப்பட்டு செல்லுகிறது. எங்கு அவர்களை எதிரிகளை சந்திக்க வேண்டுமோ, களம் காண வேண்டுமோ, அதற்கு நெருக்கமான பகுதிக்கு சென்ற பிறகுதான் தெரிகிறது, இஸ்லாமிய படையில் வெறும் 3000 பேர் இருக்கிறார்கள். அங்கே இஸ்லாமியர்களை எதிர்த்து களம் காணக்கூடிய அந்த படையை பொறுத்தவரை ரோம பேரரசுடைய படைகளும் அவர்களுடைய கருத்துக்கு துணை செய்யக்கூடியவர்களும் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் கருவறுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களும் ஒன்று திரண்டு 200,000 பேர் எதிர்தரப்பில் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய தரப்பிலே வெறும் 3000 பேர். மனிதர்கள் என்கிற அடிப்படையில நபி தோழர்களுக்கு ஏற்பட்ட ஒரு தயக்கத்தின் காரணமாக ஆலோசனை செய்து கொள்கிறார்கள். நாம் இருப்பதோ வெறும் 3000 பேர், எதிரிகள் தரப்பில் 200,000 பேர்களை கொண்ட படை இருக்கிறது, நாம் இவர்களை எதிர்த்து களம் காணலாமா, இந்த சூழ்நிலையில நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதி அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் செயல்படலாமா, என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த படைக்கு மூன்றாவது தளபதியாக நியமித்தார்களே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு, ஒரு வீர உரை நிகழ்த்துகிறார்கள். வரலாற்றிலே பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதையெல்லாம் விட ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு வீர உரையை அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா 3000 பேரை கொண்ட அந்த இஸ்லாமிய படையை நோக்கி சொல்லுகிறார்கள். நாம் எதற்காக வந்திருக்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன, எதிர்தரப்பில் 200,000 பேர் இருக்கிறார்கள் என்று நாம் தயக்கம் காட்டினால் நாம் எதை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கிறோம், ஆள் பலத்தை அடிப்படையாக கொண்டு அதை கொண்டு நாம் வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்திலே வந்திருக்கிறோமா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு நாம் சாதித்து விடலாம் என்ற எண்ணத்திலே வந்திருக்கிறோமா, அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வெற்றியை தந்துவிடும் என்ற நம்பிக்கையிலே வந்திருக்கிறோமா, இல்லவே இல்லை. இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும், இது விஷயத்திலே அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற எண்ணத்திலே வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் திரும்பி செல்ல வேண்டும், எந்த வீர மரணத்தை விரும்பி நீங்கள் மதினாவை விட்டு புறப்பட்டு வந்தீர்களோ அந்த வீர மரணத்தை விரும்பாதவர்களாக பின்னோக்கி செல்ல ஆசைப்படுகிறீர்களா? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் இந்த போரிலே கலந்து கொண்டால் இரண்டு பாக்கியங்களில் ஒன்று கிடைப்பது நிச்சயம். ஒன்று, இந்த எதிரிகளை வெற்றி காண்போம், இல்லை என்று சொன்னால் ஷஹீத் என்கிற வீர மரணம், இரண்டுமே நமக்கு பாக்கியம்தான், புறப்படுங்கள் என்று சொல்லி ஒரு வீர உரை நிகழ்த்துகிறார்கள். பின்வாங்கிய யோசித்த ஆலோசிக்கலாமா என்று தயக்கம் காட்டிய இஸ்லாமிய படை புறப்பட்டு செல்லுகிறார்கள். மூத்தா போர் ஆரம்பமாகிறது. அன்பிற்குரியவர்களே, 3,00,000 பேர் கொண்டு 2,00,000 பேர் கொண்ட எதிரி படை, 3000 பேரை கொண்ட இஸ்லாமிய படை, இரண்டு தரப்பும் களம் காணுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்களால் முதல் தளபதியாக நியமிக்கப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய கொடியை ஏந்தியவர்களாக மிக வேகமாக களத்தில் இறங்குகிறார்கள். எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு, வேகமாக வந்த ஒரு அம்பு பாய்ந்து முதல் தளபதியாக நியமிக்கப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர் கையில் இருந்த அந்த இஸ்லாமிய கொடியை தாங்கி பிடித்த அடுத்த தளபதியாக அல்லாஹ்வுடைய தூதரவர்களால் அறிவிக்கப்பட்ட ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொடியை ஏந்தி இஸ்லாமிய படையை வழிநடத்தி போர்க்களத்தில் வீராவேசமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் அவர்களுடைய வலது கையை வெட்டி விடுகிறார்கள். வெட்டப்பட்ட வலது கை எந்த அளவிற்கு நெருக்கடியான சூழல், கற்பனை செய்ய, ஒரு கை விரலிலே ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் சராசரி மனித மனோநிலை எப்படி இருக்கும்? வலது கையில் இஸ்லாமிய கொடியை ஏந்தி 2,000-3,000 பேர் கொண்ட முஸ்லிம்களை வழிநடத்தி 2,00,000 பேர் கொண்ட எதிரி படைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கிறார் ஜாஃபர் இப்னு அபி தாலிப். வலது கை வெட்டப்பட்டவுடன் இஸ்லாமிய கொடி கீழே விழுந்து விடக் கூடாது என்பதற்காக இடது கையிலே தான் அந்த கொடியை தாங்கியவராக வீரர்களை வழிநடத்துகிறார்கள். வலது கை வெட்டப்பட்ட நிலையில் கற்பனை செய்து பாருங்கள், இடது கையையும் எதிரிகள் வெட்டி விடுகிறார்கள். தன்னுடைய கழுத்திற்கும் தோல் புஜத்திற்கும் மத்தியில இஸ்லாமிய கொடியை தாங்கியவராக வீரர்களை வழிநடத்துகிறார்கள். பொறுத்து கொள்ள முடியாத எதிரிகள் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை இரண்டு துண்டாக வெட்டுகிறார்கள். உடல் இரண்டு கூறாக பிரிக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே,
பிற்காலத்தில் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மூத்தா போரிலே ஷஹீதாக்கப்பட்டவருடைய சடலங்களை எல்லாம் நாங்கள் தேடி சென்றோம். அந்த நேரத்திலே பார்த்தோம், இரண்டாக பிளக்கப்பட்டிருந்த ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹுனுடைய உடலிலே ஈட்டிகளாலும் அம்புகளாலும் தாக்கப்பட்ட 90 மேற்பட்ட காயங்களை பார்த்தோம். என்ன நோக்கம்? ரோம பேரரசை வெற்றி கொண்டு அதனுடைய மன்னராக வேண்டும் என்பது நோக்கமா? பாரசீகர்களை வெற்றி கொண்டு அங்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்பது நோக்கமா? சத்திய இஸ்லாம் உலகத்தில் நிலை பெற வேண்டும் என்பதை தவிர்த்து அந்த அண்ணலாருடைய அருமை தோழர்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. 90 மேற்பட்ட காயங்கள், உடல் சல்லடை போன்றாக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரவர்களால் நியமிக்கப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இஸ்லாமிய கொடியை ஏந்தியவராக வழி நடத்துகிறார்கள். வெகு சீக்கிரத்திலேயே அவர்களை எதிரிகள் ஷஹீதாக்கி விடுகிறார்கள், கொலை செய்து விடுகிறார்கள். இரவு நேரம் ஆகிவிடுகிறது, மறுநாள் மீண்டும் போர் தொடர வேண்டும். இஸ்லாமிய படைக்கு தளபதி இல்லாத ஒரு நிலை. தமிழகம் இருந்துச்சுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, யாரு தமிழகத்தை ஆள்றாங்கன்னே தெரியாம. இன்றும் அப்படித்தான் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு வெற்றிடம், 2,00,000 பேர் காத்திருக்கிறார்கள், வெறும் 3,000 பேர், அதில் 3 பேர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். எதிரிகளை களம் காண வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல். அன்பிற்குரியவர்களே, எந்த காலித் இப்னு வலீதை நாம் ஆரம்பத்திலே சொன்னோமோ, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு இஸ்லாமிய எதிரியாக திகழ்ந்து இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்த பாடுபட்டாரோ, அந்த காலித் இப்னு வலீத் தானாகவே முன் வந்து அந்த படையை வழிநடத்துவதற்குரிய தளபதி பொறுப்பை ஏற்கிறார். மறுநாள் காலை எதிரிகளை சந்திக்க வேண்டும், களம் காண வேண்டும். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த மதிநுட்பத்தை, அறிவை பயன்படுத்துகிறார். நேற்று யாரெல்லாம் முதல் வரிசையிலே நின்றார்களோ அவர்களை எல்லாம் பின்னுக்கு போக சொல்லுகிறார், யாரெல்லாம் பின்னால் நின்றார்களோ அவர்களை முன் வரிசைக்கு வர சொல்லுகிறார். குதிரை வீரர்களை எல்லாம் கடைசியிலே நின்று கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் முழங்கிக் கொண்டே இருங்கள் என்கிற ஒரு கட்டளை அவர்களுக்கு பிறப்பிக்கிறார். தளபதியுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நேற்றைய தினம் போருடைய முதல் நாள் பின் வரிசையில் இருந்தவர்கள் எல்லாம் முன்னே வருகிறார்கள், முன்னே இருந்தவர்கள் எல்லாம் பின்னே செல்லுகிறார்கள். கடைசியில் நின்று கொண்டு குதிரை வீரர்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எதிரி படையினர் பார்க்கிறார்கள், நேர்த்திருந்த யாரையுமே காணோம். இவங்க முகமதுவோடு தொடர்பு கொண்டு நிறைய ஆட்களை இறக்கி இருக்கிறாங்களோ, நேற்றிருந்த ஒரு ஆள கூட எல்லாம் புதுமுகமாக இருக்கிறதே. அப்படி என்றால் இவர்கள் எல்லாம் நேற்று கலந்து கொள்ளாமல் இன்றைய தேவைக்காக வரவழைக்கப்பட்டவர்களா? பின்னால் இருந்து தக்பீர் முழக்கம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் தொடர்ந்து வீரர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை வரவேற்பதற்காக இவர்கள் தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? நாம் எப்படி இவர்களை எதிர்கொள்வது? மனதால் தளர்ந்து போனார்கள் காலித் இப்னு வலீதுடைய மதிநுட்பத்தால் எதிரி படை. பெரிய விஷயம் இல்ல, இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அறிவை பயன்படுத்தினார், இருக்கிற ஆட்களை கொண்டு சில மாற்றங்களை செய்தார், சில திட்டங்களை தீட்டினார். மனதால் தளர்ந்து விட்டால் எத்தனை பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவனை மண்ணை கப்ப செய்து விடலாம். ஒரு தோல்வி ஏற்படுகிறது, ஆஹா இந்த முகமது இவர்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ற நிறைய ஆட்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கார் போல இருக்கு, புது புது முகமா இருக்குது. மனதால் தளர்ந்தார்கள் காலித் இப்னு வலீதுடைய மதிநுட்பம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். வெறும் 3,000 நபர்களை கொண்ட படை, 2,00,000 பேர் கொண்ட படையை களம் காண்கிறார்கள், எதிரிகளை சின்ன பின்னமாக்குகிறார்கள், சிதறி ஓட செய்கிறார்கள். அல்லாஹ் அங்கே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான், அண்ணலாருடைய அருமை தோழர்களில் ஒரு தோழராக இருக்கக்கூடிய காலித் இப்னு வலீதுடைய மதிநுட்பத்தால். பிற்காலத்தில் காலித் இப்னு வலீது சொல்றாங்க, அந்த போரிலே என்னுடைய வாட்களில் 8 வாட்களை உடைத்தேன். அந்த அளவுக்கு ஒரு வால் போரிட்டு உடஞ்சு போச்சு, மறுபடியும் இன்னொன்று எடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி 8 வாட்கள் என்னுடைய வாட்கள் உடைந்தன. அந்த அளவிற்கு நான் அந்த களத்திலே எதிரிகளை துவம்சம் செய்தேன். அன்பிற்குரியவர்களே, எத்தகைய அருமை தோழர்களை அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருக்கிறார்கள். 2வது தளபதியாக நியமித்தார்களே ஜாஃபர் இப்னு அபி தாலிப். அவர் சொல்லுகிற, அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்றாரு, ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க, முதல்ல ஸைத் இப்னு ஹாரிதா தளபதியாக இருப்பார், அவருக்கு பிறகு ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அவருக்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், என்ன முதல் தளபதியா போடுங்களேன், நான் முதல் ஷஹீத் ஆகிறனே. அன்பிற்குரியவர்களே, அறிவுக்கு எட்டுகிறதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிரை தருவதற்கு என்னை முன்னிறுத்துங்கள், என்னை முதல் தளபதியாக போடுங்க, அதுக்கு பிறகு என்ன ஸைத் இப்னு ஹாரிதா இருக்கட்டுமே என்கிற அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக உயிரை தருவதற்கு கூட அந்த உத்தம தோழர்கள் தயாராக இருந்தார்கள்.
எட்டு வாட்களை உடைத்து இஸ்லாமிய படைக்கு வெற்றியை தேடித்தந்தாரே அந்த காலித் இப்னு வலீத், அவரை பத்தி பிற்காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வீதியில சென்று கொண்டிருக்கிறார்கள், இவர்களை எதிரிலே காலித் இப்னு வலீத் கடந்து செல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, யாருப்பா யார நம்மளை கடந்து போனாங்களே யாரு? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், காலித் இப்னு வலீத் தான் நம்மளை கடந்து போனாரு. அவரா? காலித் இப்னு வலீத் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சிறந்த அடியார்களிலே ஒரு சிறந்த அடியார் என்று சொன்னார்கள். மார்க்கத்திற்காக நம்மை முன்னிறுத்தும் பொழுது அல்லாஹ்விடத்தில, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில நாம் கண்ணியத்திற்குரியவர்களாக ஆக்கப்படுவோம் என்பதை காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹுனுடைய வரலாற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்வோம். நாமும் நம்மை அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்மை அர்ப்பணிப்பதில உடலால், பொருளால், நேரத்தால், துஆவால் நம்மை முன்னிறுத்தக்கூடியவர்களாக மாற்றிக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிர்தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.